நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா மீது 3 பிரிவுகளின் கீழ் மறைமலைநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாரம்பரியம் மிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றியதை பெருமையாக கருதுகிறேன் என்று வழியனுப்பு விழாவில் பொறுப்பு தலைமை நீதிபதி எம் துரைசாமி பேசினார். ஆயுத பூஜையை முன்னிட்டு வருகிற 30 அக்டோபர் 1 சென்னையிலிருந்து 4,150 பஸ்கள் இயக்கப்படுகிறது. பிரமிக்குளம் அணையில் சங்கிலி அறுந்து சுவர் இடிந்ததில் மதகு உடைந்தது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 16,000 கன அடி தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. உடல்நலக் குறைவு காரணமாக முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா நேற்று உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக 6 வாய்க்கால்களில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள ₹20,000 கோடிக்கு அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆ ராசாவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பாஜக தொண்டர்களை கைது செய்ததை கண்டித்து 26 சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மியான்மரில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அவர்களை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். முறைகேடுகள் நடப்பதை தடுக்க தேர்தல் பணியாளர்கள் தபால் ஓட்டு போட புதிய விதியை கொண்டுவர தேர்தல் கமிஷன் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பட்டாசு விற்க விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சூரிய சக்தி தகடுகள் தயாரிப்புக்கு ₹19,500 கோடிக்கான உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்துக்கு மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளது. வங்கிகளில் ₹22,842 கோடி கடன் வாங்கிவிட்டு மோசடி செய்ததாக பிரபல கப்பல் கட்டுமான நிறுவன தலைவர் கைது செய்யப்பட்டார். உலக செய்திகள். ரஷ்யாவிற்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என அமெரிக்காவின் குற்றச்சாட்டை வடகொரியா மறுத்துள்ளது. பிரேசிலில் கண்டெய்னர் கிடங்கு இடிந்து விழுந்ததில் 9 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தான் சிறுபான்மையினரின் உரிமைகளை கடுமையாக மீறியுள்ளது என ஐநாவுக்கான இந்திய இணைச் செயலாளர் ஸ்ரீனிவாஸ் கோத்ரு தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் மேக்வாரி துறைமுகத்துக்கு அருகே உள்ள கடற்படையில் கொத்து கொத்தாக திமிங்கலங்கள் கரை ஒதுங்கின. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.